என்ன அடி என்ன அடி, இது மாதிரி நிறையா சிக்ஸஸ் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். மறக்காமல் கடைசி வரையும் பாருங்கள். என்னடா இது, ப்ராக்டிஸ்லாம் ஆரம்பித்தாச்சு, நம்ம எம்எஸ்டியோட அட்வான்ஸ்டு சிக்ஸஸ்லாம் இன்னும் பார்க்கலன்னு பார்த்தீங்களா? இந்த வீடியோவில் எல்லா வியூஸும் எடுத்து வந்துருக்கேன். வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி லைக் கொடுத்துருங்க, சேனலுக்கு சொந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எம்எஸ்டி லைக் கொடுக்க சொல்கிற அளவுக்கு கொடுத்துருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டே ஒன்னில் அடுத்த சிக்ஸு போல் அந்தளவுக்கு கிளியராக இல்லை பார்த்தீங்களா? அடுத்த வீடியோ பாருங்கள். இது மாதிரி ஒரு ஆஃப் ஸ்பின்னரை நீங்கள் இறங்கி வந்து அடிக்கிறது எம்எஸ்டி ரொம்ப நாள் ஆச்சுங்க பார்த்து. இப்போதும் பார்த்தீங்கன்னா அழகாக அடித்தாருங்க ஸ்ட்ரைட்டில், இதே மாதிரி தாங்க அடிப்பார். இது வந்து பார்த்தீங்கன்னா டே டூவில் எடுத்த ப்ராக்டிக்ஸு சிக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். இது ட்விட்டரில் இருந்துச்சுங்கன்னா இதில் இறக்கி வைப்போம்னா இதில் இறக்கி வச்சுருக்கேன். இந்த சிக்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த சிக்ஸ் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு எந்த சிக்ஸ் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சிக்ஸை பார்த்துருப்பீங்க, ஆனால் இன்னொன்று இருக்குது. இந்த சிக்ஸை அடித்த பவுலரை பார்த்துருக்கீங்களா? இப்போ பாருங்கள், எங்கேயோ போன ஷாட்டுக்கு இவர் எங்கே கையை வச்சார் இந்த நெட் பவுலரு, அந்தளவுக்கு பயந்துருக்காரு. இப்போ என்னென்னா இஎம்னு ஒரு பேட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம ஜிடிக்கும் இந்த பேட்டுக்கு இது பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இந்த பேட்டெலாம் இப்போ தோனி ப்ராக்டிக்ஸ் விளாண்டுருக்காரு. இது ப்ராக்டிக்ஸ் மட்டும் விளாடுவாரா இல்லை மேட்சும் விளாடுவாரான்னு தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேட்லாம் ஆடிக்கிட்டு இருந்தார். ஒரு ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்ஸ் செக்ஷன் மட்டும்தான் இப்போ இந்த அவர்டு பேட்டில் விளாண்டார். பாதி ரெண்டு செக்ஷனும் இதெலாங்க விளாண்டார். அது குஜராத்துக்கும் போன வருஷத்துலேருந்து இது லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி வீடியோ இதோட பார்ட் டூ சிக்ஸ் வேணும்னா மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணிடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப்